नित्यं हिताहित विपर्ययबद्ध भावे त्वद्वीक्षणैक विनिवर्त्य बहुव्यपाये मुग्धाक्षरैरखिलधारिणि मोदमाना मातस्तनन्दय धियं मयि वर्तयेथाः। இது பூஸ்துதியினுடைய மூன்றாவது பத்தியம். ரெண்டாவது பத்தியத்தை துதிக்க எட்டாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமையை உடையவள் பூமி பிராட்டின்னு சதிச்சார். வேதத்தை தவிர வேறு யாருக்கு அருகத்தை இருக்குது இங்கே ஸ்துதி பண்ணுறதுக்குன்னு சதிச்சார். இருந்தாலும் தான் வந்து இப்போ ஸ்துதி பண்ண போகிறார், பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி தன்னுடைய அந்த ஸ்துதியை ஒரு மகளை மொழியாக எடுத்துண்டு மகிழ்ச்சி அடையணும், தோஷங்களை பார்க்கக்கூடாதுன்னு அந்த பூமி பிராட்டியே கேட்குறார். அந்த பூமி பிராட்டியை அப்போது சம்போதனமாக அகில் தாரிணி மாதஹான்னு சொற்றொடர் போட்டிருக்கார். சுவாரஸ்யம் அதில் இதே மாதிரி கையாடல் வந்து நம்ம கோதா ஸ்துதியிலையும் பார்க்கலாம், இதர ஸ்துதிகளையும் பார்க்கலாம். தாரிணின்னு பூமிக்கு பெயர், எல்லாத்தையும் தரிக்கிறதுனால தாரிணின்னு பெயர். அகில தாரிணினா அனைத்தையும் தாங்குகின்றன்னு சொல்லிச்சு. அதில் சுவாரஸ்யங்கள் காண்பிக்கலாம். நம்ம பாப்பா மூட்டைன்னு சொல்கிறோம், மூட்டைனா பாரம், அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தாங்குறான்னு வச்சுக்கலாம். அப்போ அகில தாரிணி இது சம்போதனத்தினால தாரிணின்னு ஹ்ரஸ்வத்தில் முடிஞ்சிருக்கு. நதினு சப்தம், ஈக்காரந்த சப்தங்கள்லாம் நதி. அப்படி சம்போதனத்தும் போது ஹ்ரஸ்வமாயிடும். முதல் விபக்தி வந்து நதியின்னு தீர்க்கமாக இருக்கும். அப்போ அகிலதாரிணி, அகிலதாரிணின்னு சொல்லச்சே ஒரு பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்குது, அதில் விசேஷித்து சொல்லுன்றதுக்காக மாதஹான்னு போட்டுட்டார். அம்மானு சொல்லிட்டா அது பர்சனல் ஆகிடுது. அகிலதாரிணின்னா இம்பர்சனல் இருக்க மாதிரி ஒரு பாவம் இருக்குது. அதனால் உடனே என்ன பண்ணார், மாதஹான்றது மாத்ரு சப்தத்தினுடைய சம்போதனம். மாதா மாத்தரவ் மாத்தரஹான்னு பிரதமா பக்தி, ஹே மாதஹ, அதுதான் அதனுடைய சம்போதனம். ஸோ அகிலதாரிணி மாதஹ வர்த்தயேதாக, வர்த்தயேதாக தான் கிரியாப்தம். விருத்து வர்த்தனேன்னு தாத்து இருத்தல், வர்த்தத்தேன்றது ஆத்மனே பதம், அதனுடைய காசல் நிச்சு இருக்க வைத்தல் வந்து வர்த்தயதி அல்லது வர்த்தயத்தே, உபயபதியது ரெண்டு ரூபமும் உண்டு, பரஸ்மய பதமும் உண்டு ஆத்மீய பதமும் உண்டு. அப்போ அந்த வர்த்தயத்தேன்ற அந்த ஃபார்மை வச்சுட்டோம்னா அந்த வர்த்தயத்தேனுடைய விதிலிங்கில் மத்தியம புருஷ ஏக்க வச்சிடம் தான் வர்த்தயேதாக. ஏன்னா வர்த்தத்தேன்னு காசலாக இல்லாமல் சுவாபாவிகமாக இருக்குச்சே அது வர்த்தேதாகனு போகும். விதிலிங்னு லக்காரம், வேண்டும் செய்யப்பட வேண்டும்னு அர்த்தத்தை கொடுக்குறது தான் விதிலிங். ஸோ வர்த்தயேதாக வர்த்தயேதாக அப்படின்னா நீ கை கொள்ள வேண்டும், அவ்வாறு இருக்க வைத்து கொள்ள வேண்டும் தாத்பரியமாகுது. துவம்னு அர்த்தம், துவம் அத்தியாரம் பண்ணிக்கணும். துவம் வர்த்தையே தாக, எதை ஸ்தனந்தய தியம் வர்த்தையே தாக, ஏன்னா வர்த்தையே தாகனா வைத்து கொள்ள வேண்டும் தாத்பரியமாகுது. அப்போ எதன்ற ஒரு கேள்வி வருது. அப்போ தியம், தீஹி தீஹினா ஒரு புத்தி ஒரு எண்ணம் வச்சுக்கலாம். தியம்ன்றது அதனுடைய தித்தியா பக்தி ஏக்க வச்சனம். தியம் தியம்னா எண்ணத்தை, எப்படிப்பட்ட எண்ணத்தை, ஸ்தனந்தய இது தீஹி ஸ்தன்னந்தயம் இது தியம், குழந்தையாக பாவிக்க வேண்டும்ன்றார். யாரை அந்த அந்த எண்ணம் எங்கே இருக்கணும்னு கேட்டால் மயி அப்படின்றார். ஸ்தன்னந்தையாக விசேஷம் உண்டு, வெறும் குழந்தை இல்லை, பால் பருகும் குழந்தை, இன்னும் ஞானம் சரியாக ஏற்படலை, அது நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அதில் குழந்தைகள் இருந்தால் அதை நம்ம உடனே அதை புரிஞ்சுக்கிறது சுலபமாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வர ஆரம்பிக்கிற சமயத்தில் எதை பேசினாலும் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும், தத்து பத்துன்னு எதை சொன்னாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அப்படி இருக்கக்கூடிய ஸ்தனந்தயம், பால் சாட்டுண்டே இருக்கும், அந்த உடனே கொஞ்சம் வாய் எடுத்து எத்தையோ தனக்கு தோணின வார்த்தை ரெண்டு சொல்லும். அப்போ சொல்லச்சே அது என்ன தான், அது நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு அந்த இடத்துல கவனம் இருக்காது, அது பேசுகிறதே நமக்கு ஒரு பெருமையை கொடுக்குறதா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்குறதா இருக்கும். அது மாதிரி ஸ்தனந்தய தியத்தை, ஸ்தனந்தயன் இவன் ஸ்தனந்தயன் என்ற எண்ணத்தை மயி மயி மையினா என்னிடம், அஸ்மத் சப்தத்தினுடைய சப்தமி பக்தி மையின என்னிடத்தில், அதாவது இவன் ஒரு குழந்தை என்ற எண்ணத்தை என் மீது, நான் எப்படிப்பட்டவன்னா அதுக்கு தான் விசேஷ பதங்கள் போட்டிருக்கார்.
நித்தியம் ஹிதாஹித விபர்யய பத்த பாவே, அதுவும் சப்தமி பக்தி ஏகவசனம். துத்வீக்ஷணைக வினிவர்த்திய பகுவியபாயே, அதுவும் வந்து சப்தமி ஏகவசனம். இது ரெண்டு விசேஷனம். எதுக்கு விசேஷனம் கேட்டால் மயி தனக்கு விசேஷமாக போட்டுக்கிறார். நித்தியம் ஹித அஹித விபர்யய பத்த பாவே, நித்தியம் நித்தியம்னா எப்பொழுதும், ஆல் டைம்ஸ் அர்த்தம். பாவம்னா எண்ணம், பத்த பாவம்னா தீர்மானமாக இருக்கக்கூடிய எண்ணம் வச்சுக்கலாம். எப்படிப்பட்ட தீர்மானம் கேட்டால் விபர்யய, விபர்யனாலே மாறாட்டம், ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொன்று நினச்சிக்கிறது. இது சாஸ்திரம் வாசித்தா தான் இந்த இந்த டேர்ம்ஸ்லாம் அர்த்தம் கரெக்டாக புரியும். ஏன்னா சாஸ்திரத்தில் ஞானம்னு சொல்லிச்சு, நமக்கு பிரமாணம் ஒரு ஞானம் இருக்குது, அதுக்கப்புறமா சந்தேகம் ஏற்பட்டது, சம்சயகான்னு பேர். அப்புறம் அதில் திருப்பி விபரியகன்றிருக்கு, விபரீத ஞானம்லாம், அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஆகும்போது விபரியம்ன்றது ஒரு ஃபால்ஸ் நாலெட்ஜ், ஒன்றை விபரீதமாக புரிஞ்சுக்கிறது. எதை விபரீதமாக புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், ஹிதத்தையும் அஹிதத்தையும். ஹிதம்னா நன்மை, அஹிதம்னா நன்மையற்றது. இல்லாட்டி எது சரி தவறு, நன்மை தீமை, நன்மையை தீமையாக புரிஞ்சுக்கிறது, தீமையை நன்மையாக புரிஞ்சுக்கிறது. இப்படி இந்த நன்மை தீமைகளுக்குள்ளே எப்பவுமே தப்பாகவே புரிந்து கொள்கின்ற என்னிடம் அப்படின்னு தன்னுடைய ஞானத்தினுடைய ஒரு ஹீனத்தை வெளிப்படுத்துகிறார். இதுக்கு நிச்சயமாக ஒரு நைச்சான சந்தானம் தான், ஏன்னா நமக்கு சுவாமி பற்றி தெரியும். அப்படி பத்தபாவே மயி என்னிடத்தில், அப்போ இந்த பாபமானது எப்படி போகும் கேட்டால், துவத் வீக்ஷணைக்க வினிவர்த்திய பகு வியபாயே. இதில் வியபாயம்னா பாபம்ன்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தியிருக்கார். பகு வியபாயம்னா நிறைய பாபங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பகு வியபாயம்னா வர்த்தியம், வர்த்தியம் வர்த்தியம்னா இது விருத்து தாதுருடைய கிருதந்தம், இருக்க வேண்டும் அர்த்தம். நிவர்த்தியம்னா போக்கடிக்கப்பட வேண்டும். வினிவர்த்தியம்னு இன்னொரு உபசர்க்கம் போட்டிருக்கார், நிச்சயமாக அவைகள்லாம் போக்கடிக்கப்பட வேண்டியவை. ஸோ போக்கடிக்கப்பட வேண்டிய பாபங்களை உடையவன் அர்த்தமாகுது. யாரால? துவத் வீக்ஷணைக்க, துவத்து துவத்துனா உன்னுடைய, உன்னுடைய வீக்ஷணம், உன்னுடைய வீக்ஷணம், வீக்ஷணம்னா பார்வை, கடைக்கன் பார்வை. வீக்ஷணைக்க, உன்னுடைய கடைக்கன் பார்வையினால் மட்டுமே, உன்னுடைய கடைக்கன் பார்வையினால் மட்டுமே, உன்னுடைய கடைக்கன் பார்வையினால் மட்டுமே போக்கடிக்கப்பட வேண்டிய பாபங்களை உடையவனான என்னிடத்தில்னு தனக்கு ரெண்டு விசேஷங்களை போட்டுக்கிறார் நேச்சர சந்தானத்துக்காக. எப்படின்னு கேட்டால், நீ எப்படி அந்த பாபத்தெல்லாம் எப்படி இந்த எண்ணமானதுன்னு வரும்னு கேட்டால், முக்த அக்ஷரைஹி அகி அமோதமானா. முக்த முக்தனாலே சில்லின்னு அர்த்தம் உண்டு, இல்லை குழந்தைத்தனமான அர்த்தம் உண்டு. முக்த அக்ஷரைஹினா அந்த மழலை சொற்களால், அக்ஷரைஹின்றது திருத்தியா பகுவச்சனம், மழலை சொற்களால் மோதமானா, மோதமானான்ற சாணச்சிப்பத்தியம், மோதமானான்றது சொன்ன மாதிரி சாணச்சிப்பத்தியம், அதாவது இந்த சத்ரு சாணச் இவைகள் என்றும் ஒரு கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கிறது. பட்டன்னு அவனை படித்துக்கொண்டு, இது பரஸ்மைபத தாத்துக்களுக்கு சத்ரு பிரத்தியம் சொல்லுவோம். ஆத்மனைபத தாத்து வந்தா வந்ததே அப்படின்னா வந்தமானக, வணங்கி கொண்டு. அது மாதிரி மோதத்தே மோதமானக, இங்கே ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால பூதேவி மோதமானான்னு ஸ்ரீலிங்கமாக அதை போட்டிருக்கார். அதாவது மகிழ்ச்சியோடு கூடு, இல்லை மகிழ்ந்து கொண்டே. முக்த அக்ஷரைஹி மோதமானா, என்னுடைய அந்த மயிலை சொற்களால் மகிழ்ச்சியோடு கூட இவன் ஒரு பால் வருகம் குழந்தைதானே அப்படின்ற எண்ணத்தை என்னிடத்தில் நீ வைக்க வேண்டும்னு அர்த்தமாகுது. ஒரு வாட்டி அன்வயத்தை வாசிச்சுட்டு அப்புறம் அர்த்தத்தை சமரைஸ் பண்ணுறேன். அகில தாரிணி மாதக நித்தியம் ஹிதாஹித விபர்யய பத்த பாவே, இது மயிக்கு அன்வயமாகுது. துவத் வீக்ஷணைக்க வினிவர்த்திய பகுவியபாயே, இதுவும் மயி, மயிக்கு விசேஷனமாகுது. மயி முக்த அக்ஷரைஹி மோதமானா துவம், இல்லை சதீன்னு சொல்லுவா, சத்தினா நீ மகிழ்ச்சியோடு கூட இருந்து கொண்டு. ஸ்தனந்தயதியம் வர்த்த ஏதாகா அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு அன்மையமாகுது. அகில தாரணி மாதக, அனைத்தையும் தாங்குகின்ற பூமி தேவியே, பூமி தாயே. நித்தியம் எப்பொழுதும் ஹிதாஹித விபர்யய பத்தபாவே, நன்மை தீமை மாறுபாடு, அவைகளுள்ள மாறுபாடு, நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் நினைக்கக்கூடிய ஒரு புத்தியை உடையவனான என்னிடம். துவத் வீக்ஷணைக்க வினிவர்த்திய பகுவியபாயே, அப்படி நினச்சின்றதுனால மேலவள் தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன், தப்பு பண்ணுறதுனால பாபங்கள் நிறைய இருக்குது, அந்த பாபங்கள்லாம் போக்கடிக்க வேண்டிய பாபங்கள்.
அந்த எப்படி போகும்னு கேட்டால், உன்னுடைய கடாட்சத்தினால் போக வேண்டிய பாப்பங்களை உடையவனான என்னிடத்தில் மயி முக்தாட்சரைகி மோதமானா. இப்போ நான் உன்னை துதி பண்ண போகிறேன். என்னுடைய இந்த மகளிர் சொற்களால் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு ஸ்தனந்தய தியம், இவன் ஒரு பால் பருகும் குழந்தை என்ற எண்ணத்தை வர்த்தயேதாக நீ வைத்து கொள்வாயாகன்னு சுவாமி தன்னுடைய நெய்ச்சல சந்தானத்தை சொல்லி தனக்கு வேண்டிய அந்த கடாட்சத்தை பூமி பிராட்டியை கொடுக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்டதாக ஒரு ஸ்துதியை அந்த மூன்றாவது பத்தியத்தில் சாதிக்கிறார். இதுதான் இந்த மூன்றாவது பத்தியத்துடைய அர்த்தமாகுது. அடுத்தது நாலாவது பத்தியத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம்.